தமிழ் பேசும் முடிஞ்சங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பிசினஸ் திருமண பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்த முதலீட்டில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில், அதாவது மக்களால் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷவர்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷவர்மானுன்னா சில பேருக்கு புரியாது, அது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். ஷவர்மாங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சாப்பிடக்கூடிய சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மசாலாவில் வந்து கலந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் வேக வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய சப்பாத்தி அந்த மாதிரி ரொட்டிகளில் வச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டைகோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயோனோஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் இதெல்லாம் வந்து கலந்து அதை வந்து சர்வ் பண்ணுறது தான் இந்த ஷவர்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டுங்க. நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலராகி வந்துட்டுருக்கு. கடந்த ஒரு வருடமாக இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலராகி எல்லா இடங்களையும் இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலுங்க. பொதுவாக நம்ம வந்து இந்த ஷவர்மா பிஸ்னஸ் பற்றி மேலோட்டமாக சொல்ல போகிறது கிடையாது, டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதாவது ஒரு ஷவர்மா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, மிஷினரியிலிருந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஷவர்மா பீட்டா பிரெட்னு சொல்லுவாங்க, அந்த ஷவர்மா வச்சு தராங்க பார்த்திங்களா, அந்த ரொட்டிக்கு பேர் வந்து பீட்டா பிரெட்னு சொல்லுவாங்க. அந்த பீட்டா பிரெட்டை எப்படி ரெடி பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து எப்படி மேரினேஷன் பண்ணுறது, என்ன மாதிரி மசாலா வகைகள் அதில் சேர்க்குறது, மசாலா எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து ரெடி பண்ண சிக்கனை எப்படி அந்த ரோஸ்டிங் ராடு அந்த ஷவர்மா தேவைங்க. இந்த மிஷின் வந்து மார்க்கெட்டில் நிறைய விதவிதமான டைப்பில் கிடைக்குது, பட் கொஞ்சம் குவாலிட்டியாக உள்ள மிஷினோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாயிலேருந்து 28,000 ரூபாய் நமக்கு செலவாகுங்க. இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா 2 பர்னர் கொடுத்துருப்பாங்க, கேஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபில்ட்ரு வந்து அந்த ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ட்ரே கீழே கொடுத்துருப்பாங்க, நல்ல ஒரு தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ்டிங் ராடு நடுவில் கொடுத்துருப்பாங்க, அதை செட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டிங் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஷவர்மா மேக்கிங் மிஷினை வந்து பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸில் வாங்கலாம், அல்லது டெல்லி போன்ற ஹோல்சேல் மார்க்கெட்ஸில் கூட நீங்கள் வாங்கலாம், அல்லது என் கூட பயணத்தில் வரப்போ இந்த கடைகளுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் அமேசான் போன்ற ஆன்லைன் வெப்சைட்டில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய குவாலிட்டியில் வித்துட்ருக்காங்க. பட் இந்த இப்போ நம்ம காணொலியில் காமிச்ச மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 27,200 ரூபா சம்திங் சொல்கிறாங்க, அதாவது 28,000 ரூபா வச்சிங்களேன், 28,000 ரூபாயில் இப்போ நம்ம காணொலியில் காமிச்ச அந்த மிஷின் வாங்கிடலாம், நல்லா தரமாக இருக்கும் மிஷின். ஸோ இந்த மிஷினுக்கு அடுத்து நமக்கு என்ன தேவைப்படும்னா, இந்த மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் டாப் நமக்கு தேவைப்படும், அதை வந்து லோக்கல் மார்க்கெட்ஸில் எங்கேயாவது நம்ம வாங்கிக்கலாம். சரி, இப்போ வந்து ஷவர்மா பிஸ்னஸ்க்கு அந்த மிஷினை வந்து ரெடி பண்ணிட்டோம் அல்லது வாங்கிட்டோம்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன, இந்த ஷவர்மா செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரொட்டி, அந்த ரொட்டின்னா என்ன, அதை வந்து ஷவர்மா பீட்டா பிரெட்னு சொல்லுவாங்க அல்லது ஷவர்மா பிரெட்னு சொல்லுவாங்க. அந்த ஷவர்மா பீட்டா ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் வித்துட்ருப்பாங்க, அங்கேயும் வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் அதை எப்படி தயார் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான ரொட்டிகளை வந்து தயார் பண்ணிக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் ஒரு 2 நாளைக்கு தேவையான அந்த பீட்டா பிரெட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ அந்த பீட்டா பிரெட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து சேர்க்கணும், எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இப்போ பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காமிக்கிறது பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு தேவையான விஷயங்களை காமிக்கிறோம். முதல்ல வந்து கொஞ்சம் சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம செய்கிற அந்த பீட்டா பிரெட்டுக்கு வந்து இந்த சுகர் வந்து சேர்க்கணும், கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்கிங் சோடா இல்லைங்க, பேக்கிங் பவுடர் நல்லா ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஈஸ்ட்டு சேர்க்கணுங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் தண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதா அல்லது கோதுமை மாவு எதை வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம், அல்லது மைதா கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோ வந்து நம்ம வந்து மைதா சேர்க்குறோம். மைதா சேர்த்து அதை நல்லா அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும், அந்த தண்ணியும் இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் இந்த ஈரப்பதம் நல்லா பிடிக்கும். அதுக்குள்ளார நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டா பிரெட்டுங்கிற அந்த ஷோர்மாவோட பிரெட்டு நல்லா சாஃப்டாகும். மாவை பிசைஞ்சாச்சு, இது மேலே வந்து 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு 1-2 மணி நேரம் அல்லது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இதை வந்து நம்ம வந்து வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு புசு புசுன்னு மேலே வந்து பார்த்திங்கன்னா உபிசி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து பெரிய உருண்டையாக பிடிக்கிறதுனால 4 உருண்டைகள் வருது, கொஞ்சம் சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா 6 உருண்டை வரும்.
கடாயை வந்து நம்ம வந்து இதில் தவா வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப சின்னதாக வச்சு, அதாவது சிம்பிளை வச்சு தவா வச்சுடுங்க. ரொட்டிகள் வந்து எப்பவுமே உருட்டுறப்போ வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணுங்க. ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் மெலுசாக இடக்கூடாது, காரணம் வந்து வேகாது சரியாக. அதனால் ரொட்டி ஈவனாக இருக்கணும். அந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இது எடுத்து போடும்போது தவாவில் போட்டுடலாம். தவாவில் போடுறப்ப பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ ஓவனில் தான் செய்வாங்க இந்த ஷவர்மா பிரெட், இந்த பீட்டா பிரெட் ஓவனில் செய்வாங்க. ஓவனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி தவாவில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இது வந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பீட்டா பிரெட் வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்துடும். ரொம்ப வந்து வேக விட்டக்கூடாதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்க்கணும். பாருங்கள் உபிசி வந்துருச்சு, மேலே வந்து உப்பி வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து லைட்டாக திருப்பி போட்டு லைட்டாக அந்த சிவப்பு கலர் ஆரஞ்சு கலர் லைட்டாக வந்ததுக்கப்புறம் எடுத்தால் போதும். ரொம்ப கருப்பாகக்கூடாது, ரொம்ப சிவப்பாகக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான், அதுக்கு மேலே அந்த ரொட்டியை வந்து நம்ம வந்து தவால் வைக்கக்கூடாது. எடுத்ததுக்கப்புறம் இந்த பீட்டா பிரெட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. காணொலியில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி மடக்கினாலும் உடையாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ளேயும் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது தான் வந்து ஷவர்மா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அந்த பீட்டா பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பீட்டா பிரெட்டை ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது, நம்ம ரெண்டு நாளைக்கு தேவைப்படுது, இது எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர், எந்த ஒரு பிளாஸ்டிக் கவருங்க கடைகளில் விற்கிது அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர், அதுக்கப்புறம் டை சொல்லுவாங்க. இதை வந்து முடிச்சு போடுறதுக்கு கடைகளில் கேட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து ஒயர்லாம் முடிச்சு போகிறதுக்கு டை விற்பாங்க. அந்த மாதிரி டை வாங்கிட்டு இந்த கவரில் வந்து இந்த பிரெட்டை வச்சுட்டு நல்லா, அதாவது காற்று போகாமல் நல்லா இறுக்கி இந்த டையை வச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மாய்ஸ்ட்ரேஷன் போகாது. மாய்ஸ்ட்ரேஷன் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி டை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மேரினேஷனுக்கு, அதாவது சிக்கனை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து மசாலாவில் ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா தொட பீஸு பிரஸ்ட் பீஸை வந்து வாங்கணும். அந்த தொட பீஸு பிரஸ்ட் பீஸை வந்து சின்ன சின்ன பீஸாக வாங்கக்கூடாது, நல்லா வந்து உள்ளங்கை அளவுக்கு வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வாங்கிக்கணுங்க. இந்த சிக்கன் ஷவர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்போ அல்லது சிக்கன் ஃப்ரையோ அல்லது சிக்கன் 65 செய்கிறதுக்கான மசாலா வந்து போடக்கூடாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட ஒரு மசாலா. இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும், எப்படி இந்த மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனிங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கலந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு வருங்க. அப்போது இதில் காமிச்சிருக்க விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை, லோக்கல் கடைகள் இல்லைன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அங்கே நம்ம வாங்கிக்கலாம். சார் ஓகே, சிக்கனை வந்து கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி அது வந்து மேரினேஷனுக்கு வச்சாச்சு, அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு சாஸ் ரெடி பண்ணுங்கள். இந்த சாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டீங்கன்னா தெரியும், மேலே வந்து அந்த பீட்டா பிரெட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மைனோஸ் வைப்பாங்க. அந்த மைனோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதாவது இந்த சிக்கன் பீட்டா பிரெட்டுக்கு மேலே வந்து இந்த சாஸை தடவி அதுக்கு மேலே சிக்கனை வச்சு நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க, அந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
சார். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஷோர்மாக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஷோர்மா ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பீட்டா பிரெட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் சிக்கனை வாங்கி எப்படி வந்து மேரினேஷன் பண்ணுறது, அந்த மேரினேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மசாலா வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஷோர்மா அந்த பீட்டா பிரெட்டுக்கு மேலே என்ன மாதிரி டாப்அப் பண்ணும், அந்த ஷோர்மாக்கு மேலே வந்து ஒரு சாஸ் வந்து டாப்அப் பண்ணுவாங்க, அது என்ன சாஸ், அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து அந்த ரோஸ்டிங் ராட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிஷினில் வந்து நடுவில் வந்து ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க ராடு, அந்த ராடில் வந்து இந்த சிக்கனை எல்லாத்தையுமே எப்படி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதை எப்படி வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்டிங் ராடுங்க. இது நீங்கள் மிஷின் வாங்குகிற இடத்துலேயே வாங்கிடலாம். ஸோ இந்த சிக்கன் ரோஸ்டிங் ராடில் தான் நம்ம வந்து சிக்கனை வந்து ஒவ்வொன்றா வந்து கோத்து கோத்து அதில் உள்ள நுழைச்சி நுழைச்சி நம்ம வந்து நம்ம கடைகளில் பார்க்குற இந்த சிக்கன் ஷோர்மாவோட செட்டப் வந்து கொண்டு வர போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுடைய தொட பீஸு, அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணுங்க, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மணம் கழிச்சு நம்ம எடுத்துருக்கோம், இன்னொரு தடவை நல்லா அதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு நல்ல பெரிய பீஸாக இருக்கிற பீஸாக பார்த்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து இந்த ரோஸ்டிங் ராடு மேலே வந்து கூர்மையான ஒரு மனை கொடுத்துருப்பாங்க, அந்த முனையில் வந்து நம்ம சொருகி கீழே கொண்டு வரணுங்க. காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி சொருகி அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது கீழே தான் பிளாட்ஃபார்ம், இதுதான் ஸ்டாண்டு, இதுக்கு மேலே வந்து நீ சிக்கனை அடிக்கடிக்கு என்ன ஷேஃபில் கொண்டு வரணும், நீங்கள் வந்து ஒரு ஓவல் ஷேஃபில் ரவுண்டாக கொண்டு வரீங்களா அல்லது முக்கோணம் ஷேஃபில் கொண்டு வரீங்களா, அது உங்களை பொறுத்து, நீங்கள் எப்படி கொண்டு வரீங்களோ அது உங்களை பொறுத்து. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொருகி சொருகி எப்படி அவங்க காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா மூணாவது தடவை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் வந்துடும், ஷேப் வரலனாலும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கனை வந்து நம்ம வந்து இந்த ரோஸ்டிங் ராடில் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஷவர்மா மேக்கிங் மிஷினில் கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பர்னரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நெருப்பு வரும், அந்த நெருப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சிக்கன் வெந்து அதில் இருக்க ஆயில் எல்லாமே ஃபில்டர் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது இந்த மசாலா இதெல்லாம் கலந்து நல்லா ஆயிலெலாம் வெளியில் போய் சிக்கன் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போது சிக்கன் ஷோர்மா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற த்ரூ அவுட் அந்த ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சிக்கன் ஷோர்மா பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளோ முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் வந்து எவ்வளோ நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150-250 ஸ்கொயர் ஃபீட் நல்ல ஒரு பஜாரில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 5000 ரூபாய் வாடகை, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வந்து ஒரு 50000 ரூபாய் பேசுனீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஒரு 50000 ரூபாய், அதுக்கப்புறம் ஷவர்மா மெஷின் அந்த ஷவர்மா மேக்கிங் மிஷின் வாங்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 18000 ரூபாயிலும் வாங்கிடலாம், அதிகபட்சம் 35000 ரூபாயில் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் கடைக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறீங்க, மற்ற உபகாரங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு 10000 ரூபாய் வச்சுக்கலாங்க. ஸோ டோட்டல் 100000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு இதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நான்வெஜ் ஷவர்மா மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg, அதாவது 1 kg போன்லெஸ் சிக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா 400 ரூபாய் ஆகுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படக்கூடிய மசாலா, இந்த ஷவர்மாவில் ஆட் பண்ணக்கூடிய வெஜிடபிள், அதுக்கப்புறம் ஷவர்மா பிரெட் அந்த பீட்டா பிரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பீட்டா பிரெட் ரெடி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் வந்து 200 ரூபாய். அப்போ ஆக மொத்தம் 600 ரூபாயில் ஒரு 25 piece ஷவர்மா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. இந்த காஸ்ட்டில் 600 ரூபாயில் 25 ஷவர்மா நம்ம ரெடி பண்ணலாம். அப்போ டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் டெய்லி இன்வெஸ்ட்மென்ட் இந்த ஷவர்மா மேக்கிங் காஸ்ட் நமக்கு ஆகுதுங்க. அப்போ இந்த 600 ரூபாயில இருந்து 800 ரூபாய் டெய்லி இன்வெஸ்ட்மென்ட் சொல்றது வித்தவுட் ஷாப் ரெண்ட், அதுக்கப்புறம் மேன் பவர், அதாவது நம்ம இதில் வந்து கடையோட வாடகை நம்ம ஒரு ரெண்டு ஆள் வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய சம்பளம், இதை வந்து சேர்க்காம நம்ம வந்து காமிச்சிருக்கோம். சரி, இதுக்கப்புறம் இந்த ஷவர்மா என்ன விலையில விற்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வெஜ் ஷவர்மா நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட காஸ்ட் 60 ரூபாய் பண்ணலாங்க. சிக்கன் ஷவர்மா ரோல் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாங்க. சிக்கன் ஷவர்மா பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. மெக்சிகன் ஷவர்மான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ரொம்ப ஃபேமஸ், அது வந்து 100 ரூபாய். லெபானீஸ் ஷவர்மா அது வந்து 100 ரூபாய். ஷவர்மாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இது ரொம்ப ஃபேமஸானதை நம்ம காமிச்சிருக்கோம். சரி, இந்த ஷவர்மா பிஸ்னஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இப்போ பார்க்கலாம்.
முதல்ல நான்வெஜ் ஷவர்மாவோட காஸ்ட் நம்ம பார்க்கலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம். அதாவது ஒரு ஷவர்மா வந்து 100 ரூபாய் நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 30 ஷவர்மா நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 3000 ரூபாய் கிடைக்குங்க. டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் நான்வெஜ் ஷவர்மா மேக்கிங்கோட காஸ்ட்டு 600 ரூபாய் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ப்ராஃபிட்டில் வந்து 3000 ரூபாயில் மைனஸ் 600 ரூபாய் பண்ணிங்கன்னா 2400 ரூபாய் டெய்லி ஒரு 30 ஷவர்மா நம்ம சேல் பண்ணுறோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு. இது வந்து கூடும் குறையுங்க நம்ம சேல் பொறுத்து இருக்குது. வெஜ் ஷவர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். ஒரு 20 வெஜ் ஷவர்மா சேல் பண்ணோம் டெய்லி அப்படின்னா அதில் நமக்கு 1200 ரூபாய் கிடைக்குங்க. அப்போ டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் வெஜ் ஷவர்மாவுக்கு எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா 250 ரூபா பண்ணால் போதும். அதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? 1200 ரூபா செல்லிங்கு, 250 ரூபா மேக்கிங் காஸ்ட்டு, அதில் மைனஸ் பண்ணோன்னா 950 ரூபா நமக்கு வெஜ் ஷவர்மாவில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுங்க. அப்போ டோட்டல் டெய்லி ப்ராஃபிட் ரெண்டுமே சேர்த்தோம், ஒரு 2500 ப்ளஸ் ஒரு 950 ரூபா சேர்த்தனா 3350 ரூபா டெய்லி ப்ராஃபிட்டுங்க. இதுவே 25 நாள் நம்ம ஷாப்பை ரன் பண்ணுறோம், இதே போல் சேல் பண்ணுறோம் அப்படின்னா 3350 × 25 நாள் போட்டிங்கன்னா 83750 ரூபா நமக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி ப்ராஃபிட்டுங்க. இதில் வந்து நம்ம ஷாப் ரெண்டை இன்க்ளூட் பண்ணல, மேன் பவரை சேர்த்துக்கல, அதாவது கடை வாடகை வேலைக்கு ஆள் வச்சோம்னா அவங்களோட சம்பளம், இதை வந்து சேர்க்காமல் சொல்லியிருக்கோம். இந்த கடையில் இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்பிக்யூ சிக்கன் ஆட் பண்ணுறீங்க, அல்லது ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுறீங்க, அல்லது வேறு ஏதாவது தோசை மற்ற புரோட்டா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு ஆட் ஆகும். அப்போ ஒரு ஆவரேஜாக நம்ம காமிச்சிருக்கோம். இதில் வந்து இவ்வளோ வருமானம் கிடைக்குமா? ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதத்துக்கு ஒரு 80,000 ரூபாய் அல்லது ஒரு 50,000 ரூபாய் குறைந்தபட்சம் 50,000 வருமானம் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் பார்க்கலாங்க. நல்ல ஒரு சூப்பர் பிஸ்னஸ் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து 2 மாவட்டங்களில் 10 கடைகளுக்கு மேலே நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசி ரிப்போர்ட்டை வந்து ஒரு அனலைஸ் ரெடி பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிட்ருக்கோம். அப்போது நல்ல ஒரு பிஸ்னஸுங்க. குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதத்துக்கு குறைந்தபட்சம் எல்லா செலவுகளும் போக 40,000 to 80,000 ரூபாய் நீங்கள் நிச்சயம் இதில் வருமானம் பார்க்கலாம், பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது போல் இருக்கிற கடைகளில் ஒரு தடவை விசிட் போங்க, அங்கே இருக்கிற அந்த ஓனரை மீட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற அந்த லேபரை மீட் பண்ணுங்கள், அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எப்படி இந்த சிக்கன்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன் போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டங்கள் நல்ல ஒரு கடையை நல்ல ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சு நீங்கள் முதல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு ஒரு கையில் ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் நீங்கள் தாராளமாக இறங்கலாங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ், சூப்பரான ஒரு ஐடியா. ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவல் தான், ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூடியவர்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.